உண்மைகளை உரத்துச் சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள். நான் ரெஹனா யாசிஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மூன்றாவது கோவிட் அலையில் சிறார்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதாக தகவல். இதுவரை 5 சிறுவர்கள் கோவிடினால் பலி. தொடர்ந்து 2 வாரங்களுக்கு நாட்டை முடக்குமாறு கோரும் சுகாதார தரப்பு. 14 நாட்கள் முடக்கப்படாது என்கின்றார் இராணுவ தளபதி. பயணத்தடை காலப்பகுதியில் தொழிற்சாலைகள், பேக்கரி மற்றும் வைத்தியசாலைகளை திறப்பதற்கு ஜனாதிபதி அனுமதி. துறைமுக சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டமை சீனாவுக்கு நாட்டை தாரை வார்க்கின்ற முதற் செயற்பாடாகும் என்கின்றது எதிர்கட்சி. இலங்கை கடற்பரப்பு எல்லைக்குள் தீப்பற்றிக் கொண்ட மற்றொரு கப்பல். தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த கடற்படை. இவை இன்றைய தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். மூன்றாவது கோவிட் அலையில் அதிகமான சிறார்கள் பாதிக்கப்படுவதாக சுகாதாரத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் நாட்டில் தற்போது வேகமாக பரவி வரும் கோவிட் தொற்றினை கருத்தில் கொண்டு குறைந்தது 2 வாரங்களுக்காவது நாடு முடக்கப்பட வேண்டுமெனவும் சுகாதார தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை கண்டி மாவட்டத்தில் தகுதியுடைய அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசியை செலுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இன்று கண்டியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். மகனுவர திஸ்திரிக்க இதாமத்ம மே கோவிட் வசங்கதே சம்பந்தவ தற்போதைய நிலையில் கண்டி மாவட்டம் கோவிட் அபாயமிக்க பிரதேசமாக மாறியுள்ளமை நாம் அனைவரும் அறிகின்றோம். இந்நிலையில் மேல் மாகாணத்திற்கு அடுத்தபடியாக கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை கண்டி மாவட்டத்தில் ஆரம்பிக்க உள்ளோம். நாட்டில் வெவ்வேறு வகையான கோவிட் தடுப்பூசிகள் பயன்படுத்தப்படும் நிலையில் ஒவ்வொரு தடுப்பூசிக்கும் வெவ்வேறு கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. எனவே தடுப்பூசிகளை கலவையாக்காமல் வெவ்வேறு கட்டமாக செலுத்த திட்டமிட்டுள்ளோம். இதற்கமைய ஸ்புட்னிக் கோவிட் தடுப்பூசியை கண்டி மக்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளோம். எனவே ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டுள்ள ஸ்புட்னிக் 5 கோவிட் தடுப்பூசியின் முதற் தொகுதியை முழுமையாக கண்டி மாவட்டத்திற்கு வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளோம். இதற்கமைய 50,000 வரையிலான தடுப்பூசிகள் அடுத்த வாரத்தில் கிடைக்கப்பெறவுள்ளன. அதேபோன்று அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் 1 மில்லியன் டோஸ் ஸ்புட்னிக் கோவிட் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெறவுள்ளன. எனவே கண்டி மாவட்ட மக்களை இலக்கு வைத்து இந்த ஸ்புட்னிக் 5 கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் ஆரம்பமாக உள்ளன. இதற்கமைய தடுப்பூசி செலுத்துவதற்கு தகுதி பெற்ற அனைத்து பிரஜைகளுக்கும் எதிர்வரும் 3 வாரங்களில் தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் ஒன்று செயற்படுத்தப்படும். හැකියාවක් තිබෙන ඒ ඒ සුදුසුකම් තියෙන සෑම පුද්ගලයෙකුටම නොරවදාම මේ සති 2-3 ඇතුළත එන්නත ලබා දීමේ වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක වෙනවා. ඒ නිසා IDH රෝහලේ ළමා රෝග වෛද්‍යවරයා මට කිව්වා 300ක් විතර මේ වෙනකොට IDH ගේ ප්‍රතිකාර ලැබුවා කියලා. IDH மருத்துவமனையில் 300 வரையிலான சிறுவர்கள் கோவிட் தொற்றுக்காக சிகிச்சை பெற்றிருந்ததாக அங்குள்ள சிறுவர் நோய்க்கான வைத்தியர் தெரிவித்திருந்தார். அதேபோன்று இந்த சிறுவர் வைத்தியசாலையிலும் குறிப்பிடத்தக்க அளவு சிறார்கள் கோவிட் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டு IDH மற்றும் ஏனைய சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்பியிருந்தோம். நிலையில் சுமார் 1000 அல்லது அதற்கு மேலதிகமான சிறார்கள் கோவிட் தொற்றினால் இதுவரை பாதிக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் 5 மரணங்கள் வரை பதிவாகியுள்ளன. அதேபோன்று இந்த 3வது கோவிட் அலையின் போது அதிகளவான சிறார்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளன. இவ்வாறான நிலையில் குறைந்தது 12 வயதுக்கு மேற்பட்ட சிறார்களுக்காவது கோவிட் தடுப்பூசியை செலுத்துவது மிகவும் முக்கியமானதாகும். சிறாட்டமே துங்கனி கோவிட் ரல்லத்தக்க ළමයි අතර கோவிட் ரோக இதா சீக்ரன் பத்திரෙන්න පුළුවන්. இது அடுகாணி අවුරුදු 12න් පස්සේ දරුවන්ටත් මේ ප්‍රතිශක්තිකරණ එන්නත ලබා දෙන්න පියවර ගන්න පුළුවන් නම් ඉතාම වැදගත්. நேற்றைய தினம் நாடளாவிய ரீதியில் 3443 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 2 வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்தவர்கள். புதுவட்ட கோவிட் கொத்தில் 3441 பேர் பதிவாகியிருந்தனர். நேற்றைய தினம் நாட்டில் அதிகூடிய கோவிட் மரணங்களும் பதிவாகியிருந்தன. நேற்று மாத்திரம் 38 கோவிட் மரணங்கள் பதிவாகின. மேலும் நேற்றைய தினம் அதிகளவான கோவிட் தொற்றாளர்கள் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 872 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 674 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 287 பேரும்,
குருநகல் மாவட்டத்தில் 248 பேரும், திருகோணமலை மாவட்டத்தில் 204 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 190 பேரும், காலி மாவட்டத்தில் 182 பேரும், ஹம்மாத்தோட்டை மாவட்டத்தில் 117 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 108 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 97 பேரும், கண்டி மாவட்டத்தில் 85 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 84 பேரும் பதிவாகியுள்ளனர். பதுல மாவட்டத்தில் 60 பேரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 58 பேரும், நோரிலிய மாவட்டத்தில் 48 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 45 பேரும், பொலன்னறுவு மாவட்டத்தில் 43 பேரும் பதிவாகியுள்ளனர். புத்தள மாவட்டத்தில் 29 பேரும், ஒன்றாகல மாவட்டத்தில் 19 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 12 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 10 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 8 பேரும், அம்பாரி மாவட்டத்தில் 7 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருவரும், மன்னார் மாவட்டத்தில் இருவரும் பதிவாகியுள்ளனர். தொட்டாளர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. இதனால் இந்த நிலைமையை சமாளிப்பதற்காக நாங்கள் உடனடியாக பல முகாமைத்துவ உத்திகளை கையாள வேண்டிய நிலையில இருக்கின்றோம். இந்த தொற்றானது இனிவரும் காலங்களில் மேலும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளே இருக்கின்றன. அதேபோல் தற்காலத்தில் இந்த நிலைமையை உணராமல் நாங்கள் நடவடிக்கை எடுப்பாமல் இருப்பதனால் இது ஒரு பாரிய அழிவுக்கு இட்டுச் செல்லக்கூடிய நிலையே காணப்படுகின்றது. ஆகவே தற்பொழுது நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள், தற்பொழுது நாங்கள் இந்த தொற்று நோயை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கின்ற முகாமைத்து உத்திகள் என்பனவே இனிவரும் காலங்களில் இந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கையையும் மரணங்களின் எண்ணிக்கையையும் குறைக்க உதவியாக இருக்கும். நாட்டை இனிவரும் காலங்கள் 2 வாரங்களுக்கு நாங்கள் முடக்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம். 2 சொன்னால் இந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கையை உடனடியாக குறைப்பதற்கும், அதேபோல் மரணங்களை எண்ணிக்கையை உடனடியாக குறைப்பதற்கும் நாங்கள் நடமாட்டத்தை குறைப்பதற்காக நாட்டை உடனடியாக முடக்க வேண்டும். ஆகவே இந்த முடக்கத்தின் ஊடாகவே நாங்கள் தொற்றாளர்கள் எண்ணிக்கையை குறைக்க முடியும். அதேபோல் சமுதாய இடைவெளியை 90% அதிகமான அளவு பேண முடியும். ஆகவே இது சம்பந்தமான சகல நடவடிக்கைகளையும் சகல தரப்பினரும் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்தி பாதுகாப்பு பிரிவினரை பயன்படுத்தி போலீசாரை பயன்படுத்தி தனிமைப்படுத்தும் சட்டத்தை மிகவும் நெருக்கமாக கடைபிடிப்படி நாங்கள் உரிய தரப்பினரிடம் கோரி நிற்கின்றோம். பலாத்தகம ரோகின் சமூக நிசா மே அந்த பலாத் சஞ்சரண சீமா மகிங் மே அவஸ்தாவேதி ரோகே பாலனை கிரீமட உதவுவாக் வேவி கியனைக்கட அப்பிட பலாபுருத்து தபா. தற்போது அனைத்து மாகாணங்களிலும் கோவிட் தொற்று பரவி வருவதால் இந்த மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாட்டின் ஊடாக தொற்றை கட்டுப்படுத்திவிட முடியும் என்று நம்பிக்கை கொள்ள முடியாது. அதே போன்று PCR பரிசோதனை முடிவுகள் தாமதமடைகின்ற காரணத்தினால் ஒரு கிராம சேவகர் பிரிவானது தனிமைப்படுத்தப்படும் போது அந்த பிரதேசத்தில் தொற்று பரவி 4-5 நாட்களின் பின்னரே தனிமைப்படுத்தப்படும் ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே கிராம சேவகர் பிரிவுகளை தனிமைப்படுத்துவதனாலேயோ 3 நாட்கள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதனால் தொற்றை கட்டுப்படுத்திவிட முடியாது. இந்நிலையில் எமது நிலைப்பாடு என்னவெனில், தொடர்ச்சியாக 14 நாட்கள் ஊரடங்கு உத்தரவு அல்லது கடுமையான கட்டுப்பாடுகளுடன் கூடிய பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட வேண்டும் என்பதே. மே அணுவ அப்பிட ஹிதனவா தின தாஹத்தரக்க அதுரநீத்திய ஹோ தடி சஞ்சரண சீமா லாக்டவுன் கியன சஞ்சரண சீமா பணவீம மகி அப்பி சியால்லம கிவால் வலட்ட கொட்டு வீமட்ட ஏ அவஷ்ய சகாயோகிய ரட்டட்ட அப்பிட தென்ன அங்கு. இன்று மாலை 6 மணி வரையில் புதிதாக 2891 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 157,677 உயர்வடைந்துள்ளது. இதில் 125,360 கோவிட் தொற்றாளர்கள் குணமடைந்துள்ளனர். 31,228 பேர் தொடர்ந்தும் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1089 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாடுபூராகவும் இன்று இரவு 11 மணியிலிருந்து 25ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை பயண கட்டுப்பாடு அமலாக உள்ளது. இதேவேளை நாட்டை 14 நாட்கள் முடக்க உள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் இம்முறை அரச வெசாக் வைபவம் இடம்பெறாதென புத்த சாசன சமய கலாசார விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அமலுக்கு வரும் பயண கட்டுப்பாடு எதிர்வரும் 28ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை நடைமுறையில் இருக்கும்.
இதற்கமைவாக அத்தியாவசிய சேவைகளுக்காக மாத்திரம் வீடுகளிலிருந்து செல்ல அனுமதி வழங்கப்படும். இன்றிலிருந்து 24ஆம் தேதி வரை சகல பொருளாதார மத்திய நிலையங்களும் மூடப்பட்டிருக்கும். 25ஆம் தேதி அதிகாலை 4 மணியிலிருந்து சகல பொருளாதார மத்திய நிலையங்களும் திறக்கப்படும். பின்னர் மீண்டும் 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை பொருளாதார மத்திய நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும். கோவிட் நெருக்கடி மத்தியில் மக்கள் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி வீடுகளில் தங்கியிருக்குமாறு இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை நாட்டை 14 நாட்கள் முடக்கவுள்ளதாக சமூக ஊடகங்கள் ஊடாக பரவி வரும் செய்தியில் எவ்வித உண்மையும் இல்லை என இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதுவரையில் அவ்வாறான எந்தவித தீர்மானமும் எடுக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் 14 நாட்களுக்கு நாட்டை முடக்கப் போவதாக சமூக ஊடகங்களில் சில செய்திகள் பரவி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரவும் பொய்யான செய்திகளை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பயண கட்டுப்பாடு அமுலில் இருக்கும் காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறுபவர்களை கைது செய்வதற்கு சுற்றுவளைப்புகள் முன்னெடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். காலபரிச்சேத்யா நிரோதாயன ரீதியின் கிரியாத்மக வேண காலபரிச்சேத்யா பிரகாசிட்டு பார்த்துனோம் எனிசா மே காலபரிச்சேத்ய துல ஜனதாவ நிரோதாயன ரீதியினோட்ட அனுகதவ கட்டிது கர்ணு எத்தை விசுவாச கர்ணோ இவாகிம நிரோதாயன ரீதியினோட்ட பட்டஹனிவ கட்டிது கர்ணாயிட்டு எரேவ நீத்திய கிரியாத்மக கிரிமட ஸ்ரீலங்கா போலீசிய அததினே சிட்ட த்ரிவித ஹமுதாவத் சமக விசேஷ வேடப்பிலிவலா கிரியாத்மக கர்ணு லபனோ நாடு முழுவதும் பயணத்தடை அமுல்படுத்தப்பட உள்ள காலப்பகுதியில் அத்தியாவசிய சேவைகளுக்கு எவ்வித தடையும் இல்லை. குறித்த காலப்பகுதியில் மருந்தகங்கள் திறந்திருக்கும். எனினும் ஏனைய வர்த்தக நிலையங்கள் மூடப்படும். பொது போக்குவரத்து சேவைகள் இடம்பெற மாட்டாது. சுகாதார சேவை, பாதுகாப்புத்துறை, நீர், மின்சாரம், எரிபொருள், தொடர்பாடல், ஊடகம் மற்றும் உணவு உற்பத்தி நிறுவனங்களின் பணியாளர்களுக்கு மாத்திரம் போக்குவரத்து சேவையை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை டெலிவரி சேவைக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த சேவையில் ஈடுபடுவோர் தமது பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் அனுமதி பெறல் வேண்டும். துறைமுகம் மற்றும் விமான துறைசார் சேவைகள் முன்னெடுக்கவும் அனுமதி வழங்கப்பட உள்ளது. தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறும் வகையில் செயற்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் மேலும் 414 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முகக்கவசம் அணியாமை மற்றும் மாகாண எல்லைகளை கடந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதால் மக்களும் பொருளாதாரமும் பாதிக்கப்படாமல் இருக்க ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நடவடிக்கை எடுத்துள்ளார். தொழிற்சாலைகள், வைத்தியசாலைகளை திறப்பதற்கும் பேக்கரி பொருட்கள் தொடர்ந்து விநியோகிப்பதற்கும் கட்டுப்பாட்டு காலத்தில் கப்பல் வழிகளில் திறப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மொபைல் சேவைகளை பயன்படுத்தி உள்நாட்டில் எந்தவொரு பற்றாக்குறையும் இன்றி மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிக்குமாறும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். பொருளாதார மையங்கள் திறப்பதற்கு முந்தைய நாளில் இந்த பயண கட்டுப்பாடுகள் தினசரி சுத்தம், சாலை மேம்பாடு மற்றும் விவசாய நடவடிக்கைகள் அனைத்து நகரங்களிலும் குப்பைகளை அகற்றுவது உள்ளிட்ட பிற கட்டுமானங்களை மேற்கொள்ள தடையாக இருக்கக்கூடாது என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் மேலும் சில பிரதேசங்கள் இன்று காலை முதல் உடன் அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். இதன் அடிப்படையில் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 9 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பழை கிராம சேவகர் பிரிவு மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்மடு கிராம சேவகர் பிரிவு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு, முள்ளியவளை, முல்லைத்தீவு ஆகிய போலீஸ் பிரிவுகளில் உள்ள 11 கிராம சேவகர் பிரிவுகள் தவிர்ந்த ஏனைய கிராம அலுவலர் பிரிவுகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் கொழும்பு, கம்பக, களுத்துறை, கேகாலை, புத்தளம், அம்பாறை, காலி, யாழ்ப்பாண மாவட்டங்களில் உள்ள 17 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் மற்றும் பிரதேசங்களும் இன்று முற்பகல் 6:30 மணி முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றிரவு 11 மணி முதல் பயணத்தடை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதை தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் மக்கள் பொருள் கொள்வனவில் ஈடுபட்டனர். கொழும்பு மாவட்டம் உட்பட நாட்டின் பல பிரதேசங்களில் பொதுச்சந்தைகள் மற்றும் வங்கிகளில் நீண்ட வரிசைகளில் மக்கள் நின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக புறக்கோட்டை பகுதியில் உள்ள 5ஆம் குறுக்கு தெரு, காய்கறி சந்தையிலும் அதனை அண்டிய ஏனைய வர்த்தக நிலையங்களிலும் மக்கள் நிரம்பி சமூக இடைவெளியை மறந்து முந்தியடித்துக் கொண்டு பொருட்களை கொள்வனவு செய்தனர். இதன்போது புறக்கோட்டை பகுதியில் நீண்ட நேர வாகன நெரிசலும் காணப்பட்டது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டம் மூலம் 91 மேலதிக வாக்குகளால் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டமை சீனாவுக்கு இலங்கையை தாரை வார்க்கின்ற முதல் செயற்பாடாகும் என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கொழும்பு துறைமுக நகர சட்டமூலம் மீதான விவாதம் இரண்டு நாட்களாக நாடாளுமன்றத்தில் நடந்த நிலையில் அதன் மீதான வாக்கெடுப்பு நேற்று நடத்தப்பட்டது. குறித்த வாக்கெடுப்பில் சட்டமூலம் 91 மேலதிக வாக்குகள் மூலம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. சட்டமூலத்தை எதிர்த்து 58 வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருந்தன. ஏற்கனவே குறித்த சட்டமூலத்தில் உள்ள சில விடயங்களுக்கு 3/2 பெரும்பான்மை தேவை எனவும் சில சரத்துக்களுக்கு மக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எனவும் நீதிமன்றம் அறிவித்திருந்தது. ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருந்த சட்டமூலத்தில் பல மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தில் மீண்டும் முன்வைக்கப்பட்டிருந்த திருத்த சட்டமூலம் நேற்று நிறைவேற்றப்பட்டிருந்தது. சந்த் பிரகாஷ்கிரி மனு கொழும்பு வராய் நாகரிக கொழும்பு வராய் ஆர்த்திக் கொமிஷன் சபா பணத் கெட்டும் பத்து திவனி வர கியவீம பக்ஷவ சந்த 148 விபக்ஷவ சந்த 59 ஏ அணுவ பணத்தை சம்மத வியத்தி பாவ தன்னு கமத்தி. இந்நிலையில் இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டமை சீனாவுக்கு இலங்கையை தாரை வார்க்கின்ற முதற் செயற்பாடு என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. மே மகா விநாசகாரி பணத்தை சம்மதக்கரான பார்லிமேந்துவே அழிவை ஏற்படுத்தும் இந்த சட்டமூலத்துக்கு கையை தூக்கிவிட்டு மீண்டும் ஊருக்குள் வர வேண்டாம் என தங்கள் நாடாளுமன்ற பிரதிநிதிகளுக்கு மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் அறிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த அறிவிப்புக்கு செவிசாய்க்காமல் நேற்று கையை தூக்கியதை நாம் பார்த்தோம். அந்த கைகள் பாரதூரமானதா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த கைகளை பாரமாக்க சீனா சில பணிகளை புரிந்ததா என்ற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கிறது. அவ்வளவு அவசரமாக இந்த விடயங்கள் நடந்தன. இது எங்கள் நாட்டை சீனாவுக்கு தாரை வார்க்கின்ற முதற் செயற்பாடு. இதனை ராஜபக்ச தரப்பு ஆரம்பித்துள்ளது. நேற்று சட்டமூலம் நிறைவேறியது. சபாநாயகர் ஒப்பம் வைக்கவும் இல்லை, ஆணைக்குழு அமைக்கப்படவும் இல்லை. ஆனால் அந்த நிறுவனம் முதலீடு செய்ய வாருங்கள் என அழைப்பு விடுத்துள்ளது. இந்த நிறுவனத்துக்கு இப்படி அறிவிக்க என்ன உரிமை இருக்கிறது? அரசாங்கத்தின் எந்த ஒன்றுக்கும் கையை தூக்குகின்ற சிக்னல் கணு போன்று இருக்கின்ற உறுப்பினர்கள் கையை தூக்கி இதனை நிறைவேற்றினார்கள். இனி வரும் காலங்களில் அரசாங்கத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாட்டுப்பற்று தொடர்பில் கதைக்க முடியாது. எங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒரு காலத்தில் தேசப்பற்றாளர்கள் போன்று இவர்கள் இருந்தார்கள். நாட்டை பற்றி பேசினார்கள், நாட்டோடு இரக்கம் என்று சொன்னார்கள். MCC வருவதை வேண்டாம் என்று சொல்லி பாரிய குரலை எழுப்பினார்கள். உண்ணாவிரதம் இருந்தவர்களும் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அது ஒன்றும் இல்லாமல் குறைந்தது ஒரு சிறிய எதிர்ப்பை கூட வெளியிடாமல் நாட்டை தாரை வார்க்கின்ற இந்த சட்டமூலத்துக்கு கையை தூக்கி நிறைவேற்றி விட்டார்கள். தெளிவாக இது நாட்டை தாரை வார்க்கின்ற விடயம். இதனை சட்டமாக்க கையை தூக்கிய சகலரும் இனிமேல் தேசப்பற்று பற்றி பேச முடியாது. இவர்கள் அனைவரும் இந்த தாரை வார்க்கின்ற செயற்பாட்டுக்கு துணை நின்றவர்கள் என்றே கருதப்படுவர். நாட்டின் பொருளாதாரம் குறித்து தீர்மானித்தல் மற்றும் வழிகாட்டுதல் தொடர்பான கலந்துரையாடல் நிதி அமைச்சரும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் மத்திய வங்கியின் ஆளுநர் உள்ளிட்ட தற்போதைய வங்கியின் உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் அது தொடர்பான பகுப்பாய்வு குறித்து தெளிவுபடுத்தினர். கோவிட் தொற்று நிலைமைக்கு மத்தியில் நாட்டின் பொருளாதார ஸ்திரண தன்மையை பேணுவதற்கு முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்திய பிரதமர் மத்திய வங்கியின் பங்கை முறையாக நிறைவேற்றுமாறு ஆலோசனை வழங்கினார். குறித்த சந்திப்பில் இராஜாங்க அமைச்சர் அஜித் நிவால் கப்ரால், பிரதம அலுவலக ஊழியர்களின் பிரதான யோசித்த ராஜபக்ச, பிரதமரின் மேலதிக செயலாளர் சமீந்த குணரத்ன, மத்திய வங்கியின் ஆளுநர் பேராசிரியர் லக்ஷ்மணன், மத்திய வங்கியின் துணை ஆளுநர் ஃபெர்னாண்டோ ஸ்ரீவர்தன, WGRD நாணயக்கார, பொருளாதார ஆராய்ச்சி பணிப்பாளர் கலாநிதி சந்திரநாத் அமரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். வழக்கிலிருந்து நிசங்க சேனாதிபதி உள்ளிட்ட 8 பிரதிவாதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் காலி துறைமுகத்திற்கு அருகில் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையை நடத்திச் சென்றமை, அனுமதியின்றி ஆயுதங்கள் மற்றும் ரவைகளை வைத்திருந்தமை உள்ளிட்ட 19 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சட்டமாதிபரினால் கொழும்பு விசேட நீதியாய நீதிமன்றத்தில் அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதி உள்ளிட்ட 8 பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இவ்வழக்கு தொடர்பில் கடந்த 2019 அக்டோபர் 16 அவன்கார்ட் நிறுவன தலைவர் நிசங்க சேனாதிபதி சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு நாடு திரும்பிய போது பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் அவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட 7573 குற்றச்சாட்டுகளில் 19 குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே இவ்வழக்கை தொடர முடியும் என தெரிவித்து அவ்வழக்கின் பிரதிவாதிகளாக தெரிவிக்கப்பட்டிருந்த அனைவரையும் மூவரடங்கிய விசேட மேல் நீதிமன்றம் கடந்த ஜனவரியில் பிணையில் விடுவித்திருந்தது. ரக்னாலங்கா நிறுவனம் அவன்கார்ட் மேரிடைம் சர்வீசஸ், முன்னாள் ரக்னாலங்கா தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பாலித ஃபெர்னாண்டோ, ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கே பி
ஹெகடோ வேல, பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் டிஎம்எஸ் தமயந்தி ஜெயவர்தன் ஆகிய பிரதிவாதிகளை இவ்வாறு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இதேவேளை அவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சியசாலை வழக்கில் இருந்து அவன்கார்ட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிசங்க சேனாதிபதி உட்பட பிரதிவாதிகள் 8 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த தீர்ப்பை அறிவித்த மூவரடங்கிய நீதிபதிகள் குழாமின் தலைமை நீதிபதி ஆதித்ய படபதிக்கே கருத்து தெரிவிக்கையில், குறித்த மிதக்கும் ஆயுத களஞ்சியசாலையில் ஆயுதங்களை வைத்திருப்பதற்காக அனுமதியை அரசு வழங்கியிருந்ததாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் சாட்சி வழங்கியுள்ளதாகவும், அதற்கமைய பாதுகாப்பு அமைச்சினால் அனுமதி கடிதம் ஒன்றும் விநியோகிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை பொய்ப்பிப்பதற்கு போதுமான சாட்சிகள் காணப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் முறைமைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்த யோசனைகள் மற்றும் முன்மொழிவுகளை அனுப்பி வைக்குமாறு நாடாளுமன்ற விசேட குழு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் முறைமைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்த யோசனைகள் மற்றும் முன்மொழிவுகளை எதிர்வரும் ஜூன் 19 தேதிக்கு முன்னர் எழுத்து மூலம் அனுப்பி வைக்குமாறு பாராளுமன்ற விசேட குழு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் முறைமை தொடர்பாக பொருத்தமான சீர்திருத்தங்களை அடையாளம் காண்பதற்கும் தேவையான திருத்தங்களை பரிந்துரைப்பதற்கும் நியமிக்கப்பட்ட விசேட பாராளுமன்ற குழு அதன் தலைவர் சபை முதல்வரும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சருமான தினேஷ் குணவர்தன தலைமையில் கூடிய போது மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. இதற்கமைய குறித்த குழுவில் யோசனைகளை முன்வைப்பதற்கு எதிர்பார்க்கும் பொதுமக்கள் மற்றும் ஏனைய ஆர்வமுள்ள அமைப்புகள் தமது முன்மொழிவுகளை தபால் மூலம் அல்லது sec.psc.election.reforms2021@parliament.lk என்ற மின்னஞ்சல் முகவரியினூடாக அனுப்பி வைக்க முடியும் என இந்த விசேட பாராளுமன்ற குழுவின் செயலாளரும் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமுமான குஷானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார். முன்மொழிவுகள் மற்றும் யோசனைகளை அனுப்பி வைக்க விரும்புவோர் செயலாளர் பாராளுமன்ற விசேட குழு இலங்கை பாராளுமன்றம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கலாம். பிரதிநிதித்துவங்களை வழங்குபவர்களிடமிருந்து வாய்மொழி மூல சான்றுகளை பெற்றுக்கொள்ள குழு விரும்பினால் சம்பந்தப்பட்ட தரப்பினரால் உரிய நேரத்தில் குழுவின் முன் ஆஜராகுமாறு அழைக்கப்படுவர் என்றும் குஷானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய ஜஹரான் ஹாசிமின் அறிவுறுத்தலுக்கு அமைய அடிப்படைவாத சிந்தனைகளை போதிக்கும் விதமான வகுப்புகளை ஏற்பாடு செய்த சந்தேக நபர் ஒருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மாவனல்ல ஹெமாத்தகம பிரதேசத்தைச் சேர்ந்த 29 வயதான சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் மூதூர் மற்றும் ஒளிவில் பகுதிகளில் 2018 ஆண்டு இவ்வாறான வகுப்புகளை ஏற்பாடு செய்துள்ளதாக புரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். ஸ்தக்ரியா விமர்சன கொட்டாசே மகின் ஈயே தின மாவனல்ல பிரதேசேதி 29 தருணே கத்தடம் கொடுகின திபினா. நேற்றைய தினம் மாவனல்லை பிரதேசத்தை சேர்ந்த 29 வயதான முகமது ஷஹீம் என்பவர் ஜஹரான் ஆஷிமின் அறிவுறுத்தலுக்கமைய 2018 ஆண்டு அடிப்படைவாத சிந்தனைகளை போதிக்கும் விதமான வகுப்புகளை ஏற்பாடு செய்து நடத்தி வந்தமையின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதே. சந்தேக நபர் பயங்கரவாத விசாரணை பிரிவிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதே. விசேடமாக சந்தேக நபர் மூதூர் சாய்ந்தமருது மற்றும் ஒலிவில் பகுதிகளில் 2018 ஆண்டு அடிப்படைவாத வகுப்புகளை நடாத்தி வந்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதேவேளை ஜஹரான் ஆஷிமின் அறிவுறுத்தலுக்கமைய அடிப்படைவாத சிந்தனைகளை போதிக்கும் விதமான வகுப்புகளை ஏற்பாடு செய்த சந்தேக நபர்கள் 6 பேர் இதற்கு முன்னராக கைது செய்யப்பட்டுள்ளனர். April 21 தாக்குதல் தொடர்பாக மட்டுமன்றி அதற்கு பின்னராகவும் அடிப்படைவாத குழுக்களால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலான விரிவான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். பாஸ்கு பிரகாரே சம்பந்தின் பமனக் நோவை பாஸ்கு பிரகாரேட்ட பெற மெம அந்தவாதி கண்டாயமிச்சின் சுதுக்கரணலத கிரியாத் இவகிமீன் பசுவ விவித அவஸ்தாவளதி ஓன் சுதுக்கரணலத கிரியாத் சம்பந்தின் புலுல் விமர்சனையான் தவுதுரட்டாத் சுதுக்கரணும். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் நங்கூரமிடப்பட்டிருந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் எனும் கப்பலில் ஏற்பட்ட திடீர் தீயை கட்டுப்படுத்துவதற்கு இலங்கை கடற்படை மற்றும் துறைமுக அதிகார சபை ஆகியன இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளன.
கொழும்பு துறைமுகத்திற்கு வடமேல் திசையில் 9.5 மைல்கள் தொலைவில் நங்குரமிடப்பட்டிருந்த கொள்கலன் கப்பலில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டதாக கடற்படை பேச்சாளர் இண்டிகடி சில்வா தெரிவித்தார். இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான டக் படகு ஒன்று தீயணைப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் சிங்கப்பூர் நாட்டின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்ற பொருட்கப்பல் இந்தியாவின் ஹசீரா துறைமுகத்திலிருந்து கொழும்பு துறைமுகத்திற்கு வருகை தரும்போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 25 டன் நெட்ரிக் ஆசிட், வேறு இரசாயன பொருட்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் உள்ளடங்கிய 1486 கொள்கலன்களுடன் பிலிப்பைன்ஸ், சீன, இந்திய மற்றும் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த 25 ஊழியர்கள் குறித்த கப்பலில் இருந்தபோது இந்த தீ சம்பவம் ஏற்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. இலங்கை கடற்படையினர் துறைமுக அதிகார சபையினருடன் இணைந்து தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். ஸ்ரீலங்கன் விமான சபை அமெரிக்காவின் போயிங் விமான சபை நிறுவனத்தோடு இணைந்து பணியாற்ற உள்ளது. இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அண்மையில் கொழும்பில் கைச்சாத்திடப்பட்டதாக ஸ்ரீலங்கன் விமான சபையின் உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவை அமெரிக்காவின் போயிங் விமான சேவை நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்ற உள்ளது. விமானங்களை பராமரித்தல், விமான உபகரணங்கள் மற்றும் விமான உதிரிப்பாகங்களை பராமரித்தல் உள்ளிட்ட இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக இலக்குகளை அடைந்து கொள்வது போன்ற நோக்கங்களுடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதேபோல இன்று நள்ளிரவு முதல் 31 நள்ளிரவு வரை அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் நாட்டிலிருந்து பயணிக்கும் பயணிகளுக்கு எவ்வித தடையும் இல்லை எனவும் சரக்கு விமானங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிவில் விமான சேவைகள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2020 மற்றும் 2021 கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் பணி இன்று ஆரம்பமானது. 2020-2021 கல்வியாண்டு பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஜூன் மாதம் 11 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த வருட உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய மாணவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் ஊடாக ஆணைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமர்துங்க தெரிவித்துள்ளார். மாணவர்களினால் பூர்த்தி செய்யப்படும் விண்ணப்பங்களை புகைப்பட பிரதி செய்து அதில் கையெழுத்திட்டு உறுதி செய்து அதனை apply2020@ugc.ac.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள மாணவர்களுக்கான வழிகாட்டல் நூலை மாணவர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவில் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை இரவு 7:30 எதிர்பாருங்கள்.